ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிட்டு சமையல். இன்னைக்கு சிட்டு சமையலை நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, வாழைப்பூ பொரியல். இதுதாங்க செய்ய போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக செய்யறது. இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் எண்ணெயை கையில் நல்லா தடவிக்கலாம். ஏன்னா வாழைப்பூ எடுக்கிறப்ப அதில் இருக்கிற தவறு பட்டு கையோட எட்ஜஸ்லாம் பிளாக் பிளாக்காக ஆகுங்க. அதனால் தேங்காய் எண்ணெயை நல்லா தடவிக்கிங்க. இப்போ வாழைப்பூவோட தோல் எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன். ஒவ்வொரு தோலை எடுத்திங்கன்னா பூ இருக்குது, அதில் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே இருக்கிற நாரை எடுத்துடலாம். இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குதுங்க. இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு. முந்தின நாள் நைட்டு நம்ம வந்து எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்த நாள் செய்கிறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு லேயராக எடுத்து வச்சுட்டு நம்ம பூ எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் எடுத்து வச்சுக்கலாங்க. கடைசி ஆக ஆக பூ வந்து ரொம்ப குட்டியாயிரும். ரொம்ப குட்டியானதை நீங்கள் அப்படியே கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போது அந்த பூ வந்து எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நான் ஒரு பூ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பூவில் இந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற தோல் எடுத்துடணும். அதுக்கப்புறமா நடுவில் ஒரு திக்காக ஒரு நார் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த திக்கான நாரை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் க்ளீன் பண்ணணும். அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்காமல் விட்டோம்னா கசப்பிறங்கிடும். அதனால் அந்த கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த தோல், அதை எடுத்துட்டு நடுவில் ஒரு திக்காக ஒரு நீட்டமாக ஒரு இது இருக்குது, அதையும் எடுத்துடணும். இது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது கஷ்டமாக இருக்குங்க, ப்ராக்டிஸ் ஆயிடுச்சுன்னா ஈஸியாக வந்துடும். அந்த நடுவில் இருக்கிற அந்த ஒரு இது மாத்திரம் எடுத்தால் போதுங்க. அது வந்து கெட்டியாக இருக்கும், குச்சி மாதிரி இருக்கும். ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். சில பேர் இந்த தோலை எடுக்க மாட்டாங்க, ஆனால் எடுத்துகிட்டு செஞ்சீங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க. நைட்டு ஃப்ரீயாக இருக்கிறப்ப எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருங்க, அப்போ தான் நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணலாம். இப்படி பாருங்க, இந்த மாதிரி எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். க்ளீன் பண்ணி வச்சதுக்கப்புறம் இதை வந்து கட் பண்ணி நம்ம தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு கட் பண்ணி போட்டுடலாம். கொஞ்சம் கருக்காமல் இருக்கும், அதுக்காக நான் கொஞ்சம் நேரம் தண்ணிக்குள்ளே உப்பு போட்டு கட் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறமா எடுத்து வேக வைக்க போகிறேன். ஒரு குக்கரில் கட் பண்ணதெல்லாம் எடுத்து போட்டுட்டேன், நல்லா பொடுசாக கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்குள்ளே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மிளகாத்தூள், இதெல்லாத்தையும் போட்டுட்டு தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றிருக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சுங்க. பாருங்கள், லைட்டாக தண்ணி இருக்குது, நல்லா வெந்துருச்சு, ஆனால் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இந்த தண்ணி வந்து நம்ம வடிச்சுக்கலாம். ஒரு விசில் விட்டால் போதுங்க, அதுக்கு மேலே விசில் விட வேண்டாம். இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாழைப்பூவை தாளிச்சிடலாம். நம்ம நல்லா ஒரு வடிகட்டியில் போட்டு வடிகட்டி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் வச்சிடலாம், அப்படியே இருக்கு. இப்போ வாழைப்பூ வந்து நம்ம தாளிச்சிடலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் காய்க்குங்க. எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் கடலைப்பருப்பு, எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கி விடலாம். அதுக்கப்புறமா நான் வெங்காயம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடிசா. வரமிளகா ஒரு நாலஞ்சு கிள்ளி வச்சுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை தழை போட்டிருக்கேன், இது எல்லாத்தையும் நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுங்க. வெங்காயம் வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆனால் ஏற்கனவே அந்த பூ வேக வைக்கும்போது நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதில் பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுங்க. வெங்காயம் நல்லா வணங்கினாதாங்க நல்லா டேஸ்ட் வரும் பொரியலுக்கு. இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிட்டு நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்கிற வாழைப்பூ எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா வணங்கி விட்டுக்கலாம். நல்லா இது வணக்கி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வந்து தேவையான அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட்டாதாங்க இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். ரொம்ப சத்தான ஈஸியான வாழைப்பூ பொரியல் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து ரொம்ப ஹெல்தியான ரெசிபி, கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.